ஏன் ஆப்பிள் உன் பழைய போன்ஸ் எல்லாம் வேணும்னே அப்டேட் கொடுத்து ஸ்லோ ஆகுறாம்ல புது போன் வாங்க வைக்கிறதுக்காக அது உண்மையா அப்பலா இல்லையா யார் சொன்னா உருட்டாத நீயே ஒத்துக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட நாட்டுல உனக்கு ஃபைன் போட்டுருக்காங்க என்ன மேட்டர் உண்மையை சொல்லு அதுவா நம்ம ஐபோன்ஸ்ல லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்றோம் ஆமா இந்த பேட்டரிஸோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண பண்ண டீக்ரேட் ஆகும் அதாவது கம்மி ஆகும் அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் ஐஓஎஸ் அப்டேட்ஸ்ல வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் சோ போனோட ஒர்க்லோடும் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு போன் ஸ்லோ பண்ணுவியா பேட்டரி எஃபிஷியன்சி கம்மி ஆகிறப்ப இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான இன்டென்ஸான டாஸ்க் எல்லாம் வந்து பழைய போன்ஸ்னால வந்து பண்ண முடியாது சோ போன் அடிக்கடி அதுவா ஆஃப் ஆகுறது இந்த மாதிரி இஷ்யூஸா வந்து வரும் அதை தடுக்கிறதுக்காக தான் பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம பாத்துட்டு இருக்கேன் அப்ப நீ பெர்ஃபார்மன்ஸ குறைக்கிற புது போன் வாங்க வைக்கிறதுக்குன்னு சொல்றது உண்மைதானா அதுக்கு தான் ஆப்டிமைஸ்ட் பேட்டரி சார்ஜிங் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கெபாபிலிட்டி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவா கம்மி ஆகாம அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியும் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆல்சோ இதுக்கு புது போன் வாங்கணுங்களா இல்ல பேட்டரியை மாத்தினாலே போதும் ஓ சரி சரி இந்த ஆண்ட்ராய்டு பயல்களும் இதை பண்றாங்களா